அனைவருக்கும் வணக்கம். ஜான் செல்வதாஸ் அவருடைய இயக்கத்தில் என்ஆர் ப்ரொடக்ஷன்ஸோடைய 1848 அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் கம்மிங் December 18th ஆதன் தமிழ் சேனலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டீம்கினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஷ் தெம் ஆல் குட் லக். பிரபு கணேசன் என்கிற பிரபு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ரெண்டாவது மகனா 1966 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் பிறந்தாரு. அவருக்கு முதல்ல வச்ச பெயரு மகா பிரபு. இவரோட உடன் பிறந்த அண்ணன் பேரு ராம்குமார். அவருக்கு ராம்குமார்னு ஏன் சிவாஜி பெயர் வைக்க விரும்பினாரு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்குங்க. அதாவது 1000 முகம் ராம்குமார் அப்படின்ற நடிகர் மேல கொண்ட மதிப்பின் காரணமா தான் அவர் பெயரை தன்னோட மகனுக்கு வச்சாராம் நடிகர் திலகம். அது மட்டும் இல்ல, அவரோட நடிப்பு பாணியின் பாதிப்பு தனக்கும் உண்டுன்னு நெருக்கமான நண்பர்கள் கிட்ட சொல்வாராம் சிவாஜி கணேசன். பிரபு நடிக்க வரத ஆரம்பத்துல சிவாஜி விரும்பல, ஆனாலும் அத மறுக்கவும் இல்ல. அதுதான் சிவாஜியோட குணம். பிரபுவ போலவே அவரது அண்ணன் ராம்குமாரும் அறுவடை நாள் படத்துல நடிகரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா 20 வருஷங்கள் கழிச்சு சங்கர் இயக்கத்துல வெளியான ஐ, சமீபத்துல வெளியான LKG, பூமரங் போன்ற படங்களும் நடிச்சிருக்காரு. பிரபுவுக்கு சாந்தின்னு ஒரு அக்காவும் தேன்மொழிங்கிற தங்கையும் இருக்காங்க. பிரபுவோட மனைவி பெயர் புனிதவதி. நடிகர் விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா பிரபுன்னு ரெண்டு பிள்ளைங்க நம்ம பிரபுவுக்கு. நடிக்க வந்த காலத்துல தான் அப்பாவோட நிழல்லையே பயணிக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. அத ஒன்னும் அவர் குறையா எடுக்கல. தான் அப்பா ஒரு ஆலமரம் போல தனக்கு நிழல் தந்ததா பிரபு பெருமிதம் தான் கொள்வாரு. நடிக்க வந்த புதுசுல நடிப்புனா என்னன்னே தெரியாத தனக்கு வாய்ப்பளிச்ச எல்லாருமே சிவாஜி பையன் அப்படின்ற பெரும் பிரியத்தை காட்டியதாதான் பிரபு பல இடங்கள்ல நெகிழ்ச்சியா சொல்லுவாரு. கங்கை அமரன் இயக்கத்துல வெளியான கோழி கூவுது படம் பிரபுவை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துடுச்சு. ஒரு நடிகருக்கு தேவையான சூப்பர் டூப்பர் ஹிட் படமா கோழி கூவுது படம் அமைஞ்சது. இளையராஜா இசையில அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே பாடல் ஒழிக்காத இடமே இல்ல. பூவே இளைய பூவே இன்னைக்கும் காதல கொண்டாடுற பாடல் தான். இந்த படத்துல பிரபுவுக்கு பட்டாளத்தான் வேஷம். அவர் ஒரு MGR ரசிகரா இந்த படத்துல நடிச்சது எல்லோருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுல சில்க் ஸ்மிதா தான் அவருக்கு ஜோடியா நடிச்சாங்க. சூரக்கோட்ட சிங்கக்குட்டி படத்திலயும் அவங்க பிரபுவுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. கலைஞரோட வசனத்துல பாலைவன ரோஜாக்கள் படத்துல நடிச்சாரு பிரபு. பிரபுவோட 100வது படம் ராஜகுமாரன். இத சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரிச்சாங்க. RV உதயகுமார் இயக்கத்துல இளையராஜா இசையமைக்க நதியா மீனா அப்படின்னு ரெண்டு நாயகிகள் நடிச்ச படம். பாட்டும் ஜோக்குமா படம் நல்ல வெற்றியை அடைஞ்சது. இன்னைக்கும் கவுண்டமணி செந்தில் இவங்க ரெண்டு பேரு கூட வடிவேலு கலக்குன இந்த படத்தோட காமெடி காட்சிகள் ரொம்பவே பிரபலம் தாங்க. 140 படங்களுக்கு மேல ஹீரோவா நடிச்ச பிரபு. அதுக்கப்புறமா 2006 சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் அப்படின்ற படத்துல த்ரிஷாவுக்கு அண்ணனா நடிச்சாரு. இதுக்கப்புறமா தாமிரபரணி படத்திலயும் குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் பிஸியான குணச்சித்திர நடிகரா பலம் வந்துட்டு இருக்காரு பிரபு. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட வெற்றிகரமா 250 படங்களை தாண்டிட்டாருங்க. காமெடி படங்களை நடிக்கிறதுனா பிரபுவுக்கு கை வந்த கலைதான். ராஜா கைய வச்சா, சின்ன வாத்தியாரு, குரு சிஷ்யன், காவலன் அவன் கோவலன், சின்ன மாப்பிள, தேடினேன் வந்தது, மைடியர் மார்த்தாண்டன், திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, கந்தா கடம்பா கதிர்வேலா, பல படங்கள்ல பிரபு காமெடியில வெளுத்து வாங்கியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா இவரோட டான்ஸ்க்கு தனி ஃபேன்ஸே இருந்தாங்க. அந்த அளவுக்கு அனாசமா பல ஸ்டெப்ஸ பல பாட்டுல போட்டிருப்பாரு. முறையா நடனம், குதிரை ஏற்றம், சிலம்பம், நீச்சல்னு ஒரு நடிகருக்கு தேவையான எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கிட்டு தான் பிரபு நடிக்கிறதுக்கே வந்தாரு. வாரிசு நடிகர்கள் எல்லோருக்குமே ஒரு முன்னோடின்னு பிரபுவ சொல்லலாம். இவருக்கு சம காலத்துல நடிக்க வந்தவரான கார்த்திக் முத்துராமனோட மகன். இவருக்கு அப்புறமா நடிக்க வந்த இயக்குனர் சந்திரசேகரோட மகனான இளைய தளபதி விஜய், சிவகுமார் பசங்களான கார்த்தி சூர்யா, டி ராஜேந்திரனோட மகன் சிம்பு உட்பட பிரபு எல்லா அடுத்த தலைமுறை நடிகர்களோடையும் சேர்ந்து நடிச்சிருக்காரு. பிரபு நடிச்ச சின்ன தம்பி படத்தோட வெற்றி இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்க வச்சதுன்னே சொல்லலாம். பிரபு படங்கள்லயே அதிக நாள் ஓடின படம்னா இததாங்க சொல்லுவாங்க. ஒரு வருஷம் தாண்டி ஓடிய மிகப்பெரிய வெற்றி படம்னா அது சின்ன தம்பி மூவி தான். இதை இயக்குனவர் பி வாசு. இதே படம் தெலுங்கு, மலையாளம், பெங்காலி, இந்தி, கன்னடம்னு நிறைய மொழிகள்ல தயாரிக்கப்பட்டுச்சு. இந்த படத்துல வந்த போவோமா ஊர்கோலம் அப்படின்ற பாட்டு பிரபு குஷ்பு ஜோடிய தமிழோட அதிர்ஷ்டக்கார ஜோடியாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. பிரபு எப்பவுமே தன் சித்தப்பா VC சண்முகத்தோட வளர்ப்பும் வார்ப்புமாவே உருவானவர் தான். சண்முகம் ரொம்பவே கண்டிப்பு. விளையாட்டுகள்ல திறமை கொண்டவரா இருந்தாலும் மேற்படிப்புகள்ல ஆர்வம் இல்லாத பிரபு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளரா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துல சேர்த்து கொள்ளப்பட்டாரு.
சித்தப்பாவோட கடுமையான பரீட்சை அதுதாங்க. எல்லா வேலைகளையும் இவர் ஒருத்தரே செய்யற மாதிரி இருந்துச்சு. படப்பிடிப்பு தளத்துல எல்லாருக்கும் சேர் எடுத்து போடுற வேலைய கூட பிரபு தான் செய்வாராம். அவர் கஷ்டப்பட்டு மற்றவங்களோட வேலை பலுவ என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் சித்தப்பா இந்த மாதிரி அவரை வளர்த்திருக்காரு. தன் தம்பி எது செஞ்சாலும் பிரபுவோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு கண்ணை மூடிக்கிட்டு நம்புவாராம் சிவாஜி கணேசன். அண்ணன் குடும்பத்தை ஒரு தூண் மாதிரி தாங்கின விசி சண்முகம் 1986 திடீர்னு காலமாயிட்டதுக்கு அப்புறமா பட தயாரிப்புகளை தன் அக்கா கணவர் நாராயணசாமியும் அண்ணன் ராம்குமாரும் கவனிச்சுக்க ஆரம்பிக்க தன் பட உலக நகர்வுகளை தானே கவனிக்க தொடங்கினாரு பிரபு. பிரபுவுக்கும் பி வாசுவுக்கும் நல்ல ராசின்னே சொல்லலாம். நீதியின் நிழல், என் தங்கச்சி படிச்சவ, பிள்ளைகளுக்காக, கிழக்கு கரை, சின்ன தம்பி, கட்டுமரக்காரன், செந்தமிழ் பாட்டு, மிஸ்டர் மெட்ராஸ், வண்ணத்தமிழ் பாட்டு, சந்திரமுகின்னு மொத்தம் 10 படங்கள்ல ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. அதுல பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட்டான படங்கள். பி வாசு எடுத்திருந்த சின்ன தம்பி இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச படம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுலயும் இந்த படத்தை எல்லா மொழிகள்லயும் ரீமேக் பண்ணி நடிச்சிருந்தாங்க. இதுல நடிச்சவங்களான வெங்கடேஷ், ரவிச்சந்திரன் இவங்களை விட பிரபுதான் அந்த கேரக்டருக்கு ரொம்பவே பொருத்தமானவர்னு படம் பார்த்த எல்லாருமே நினைச்சாங்க. பிரபுவுக்கும் குஷ்புவுக்கும் ரொம்பவே நல்ல பொருத்தம் அமைஞ்சது. சினிமாவை தாண்டி ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர மதிச்சாங்க, விரும்பினாங்க. தர்மத்தின் தலைவன் படத்துல முதல்ல குஷ்பு பிரபுவுடன் ஜோடி சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன தம்பி, கிழக்கு கரை, வெற்றி விழா, நாளைய செய்தி, மைடியர் மார்த்தாண்டன், உத்தமராசா, பாண்டிதுரை, மரவன், தர்மசீலன், சின்ன வாத்தியார்னு டஜன் படங்கள்ல சேர்ந்து நடிச்சாங்க. குஷ்பு அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அரசியலையும் இப்ப ஈடுபட்டு வராங்க. கே பாலச்சந்தர் இயக்கத்துல டூயட் படத்திலையும், மணிரத்னம் இயக்கத்துல அக்னி நட்சத்திரம், அஞ்சலி மற்றும் ராவணன் படத்திலையும், பாரதிராஜா இயக்கத்துல பசும்பொன் படத்திலையும் நடிச்சிருக்காரு பிரபு. பிரபு ஒரு படத்தோட வெற்றிய எப்படி பாக்குறாரு தெரியுமா? ஒரு படம்ன்றது கால்பந்து விளையாட்டு போலதான். ஹீரோ ஹீரோயின் மட்டும் நல்லா நடிச்சா போதவே போதாது. இசை, கேமரா, எடிட்டிங் எல்லாமே ரொம்ப முக்கியம். கூட நடிக்கிற நடிகர்களோட ஒத்துழைப்பு தான் ஒரு படத்தை பெரிய வெற்றியை நோக்கி கொண்டு போகும். என்னோட படங்களோட வெற்றிய நான் பல பேரோட கூட்டு வெற்றியா தான் பாக்குறேன் அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே சொல்லுவாரு. தனக்கு சம்பந்தமே இல்லாத காட்சிய படமாக்கிட்டு இருந்தாலும் பிரபு வேற எங்கேயுமே போக மாட்டாரா. அங்கேயே ஒரு ஓரத்துல சேர் போட்டு உட்கார்ந்து மத்த நடிகர்கள் எந்த காட்சியில என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றத கண் இமைக்காம பாத்துக்கிட்டே இருப்பாராம். மத்தவங்க செய்யறத கவனிக்கிறது தான் முக்கியம்னு சிவாஜி சொல்லி கொடுத்தத விடாம பிடிச்சுக்கிட்டாராம் பிரபு. ஒரே ஒரு ஷாட்ல மொத்த சீனையும் ஒரு திறமையான நடிகர் தன்னோட தான் மாத்திக்கிட்டு போயிடுவாரு. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால எல்லோருக்கும் சமமா நடிக்க முடியும்னு சொல்வாரு பிரபு. பிரபு கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ரொம்பவே எதிர்பார்த்த படங்கள் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அந்த படத்தை விடாம திரும்பி திரும்பி பாக்குறது தாங்க. ஒரு படம் ஜெயிக்கிறத கூட ஈஸியா எடுத்துக்கலாம், ஆனா தோல்வின்றத நல்லா அலசி ஆராயணும், அப்பதான் அது தொடராம தடுக்க முடியும் அப்படின்றதுதான் பிரபுவோட பாலிசி. ஒரு தயாரிப்பாளரா பிரபு தயாரிச்ச மன்னன் படம் 200 நாட்கள் தாண்டி ஓடுச்சு. சந்திரமுகி 700 நாட்கள் தாண்டி ஓடி இந்த நூற்றாண்டுல இதுவரைக்கும் அதிக நாட்கள் ஓடின படம் அப்படின்ற பெருமைய தக்க வச்சுட்டே வந்திருக்கு. மக்கள் சூப்பர் படங்களை மட்டும்தான் கேக்குறாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்வாராம் பிரபு. தான் நடிகர் திலகத்தின் மகன் என்பத பெருமையா மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்த பிரபுவுக்கு அவரும் ஒரு நடிகரா முன்வந்த பிறகுதான் தந்தை மேல இருந்த பயமும் மரியாதையும் அதிகரிச்சுதான். அப்பா பேரை காப்பாத்துறதுதான் தன்னோட முதல் கடமைன்னு இன்னைக்கு வரைக்கும் பிரபு சொல்வாராம். தன்னை எப்பவுமே சிவாஜி மகன் அப்படின்னு சொல்றதுதான் தான் வாழ்நாள தனக்கு கிடைச்ச மாபெரும் பெருமைன்னு பிரபு சொல்லும் போது அவரோட கண்கள் பனிச்சிடுமா. அந்த அளவுக்கு அப்பா மேல பாசமும் பக்தியும் கொண்டவர் தான் பிரபு. நடிகர் திலகம் செட்ல இருக்கும் போது பிரபுவ தன்னோட சக நடிகர் மாதிரி தான் நடத்துவாராம். மத்த எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் பிரபுவையும் நடத்துவாராம். அவரோட மகன் அப்படின்றதுக்காக எந்த சலுகையும் காட்ட மாட்டாராம். நடிகர் திலகம் உயிரோட இருந்த வரைக்கும் பிரபு தான் நடிச்ச படத்தோட பிரிண்ட ஃபர்ஸ்ட் பாத்துடுவாராம். அவருக்கு திருப்தியா இருந்தா மட்டும்தான் அப்பாவை பாக்க வைப்பாராம். பிரபு நடிச்ச படங்கள்ல வெகு சில படங்களையே வாய் விட்டு பாராட்டி இருக்கிறாராம் நடிகர் திலகம். சின்ன தம்பி, பசும்பொன், மனசுக்குள் மத்தாப்பு இந்த மாதிரியான படங்கள் அப்படி பாராட்டப்பட்டவையின்னும் காமெடி படம் தான் தன்னோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன பிரபு, தேடினேன் வந்தது அப்படின்ற படத்தை தன்னோட அப்பா பார்த்து ரொம்பவே பாராட்டியதுதான் எதிர்பார்க்காத ஒண்ணு அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லிருக்காரு. ஒரு முறை ஷூட்டிங் அப்ப விழுந்து காலை உடச்சுக்கிட்ட பிரபு அதுக்கப்புறமா நிறையவே வெயிட் போட்டாராம். இது தன்னோட குடும்ப வாகு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம் பிரபு. ஆனா நடிகர் திலகம் அவரை கூப்பிட்டு நீ உடம்ப குறைச்சே ஆகணும் அப்படின்னு
கவலையோட சொன்னதை இன்னைக்குமே நினைவு கூர்ந்து சொல்றாரு. ஒரு நடிகனுக்கு அவனோட உடல் தான் முக்கியம் அப்படின்றத தன் தந்தை தனக்கு விடாம சொல்லி கொடுத்த பாடம் அப்படின்றத இளையதிலகம் பிரபு இப்ப வரைக்கும் மறக்கவே இல்லை. பிரபுவோட நடிப்பு பத்தி பெருசா கருத்து எதுவும் சொல்லனாலும் பிரபு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுல எப்பவுமே அக்கறையோட இருப்பாராம் சிவாஜி. பிரபு ஹாலிவுட் மூவியான எலி மை ஃப்ரெண்ட் அப்படின்ற படத்திலும் நடிச்சிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்ல, மலையாளத்துல காலாபாணி அப்படின்ற படத்துல மோகன்லால் கூட இணைஞ்சும் நடிச்சிருக்காரு. சிவாஜியோட சேர்ந்து பிரபு 20க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. தர்மத்தின் தலைவன், குரு சிஷ்யன், மன்னன், சந்திரமுகி படங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூடயும், இரும்பு பூக்கள், அக்னி நட்சத்திரம், குஸ்தி போன்ற படங்கள்ல கார்த்திக் கூடயும், சின்ன தம்பி, பெரிய தம்பி, சிவசக்தி, பாலைவன ரோஜாக்கள், அண்ணா நகர் முதல் தெரு போன்ற படங்கள்ல சத்யராஜ் கூடயும், வெற்றி விழா மற்றும் வசூல் ராஜா MBBS படத்துல கமல்ஹாசன் கூடயும், காலையும் நீயே மாலையும் நீயே படத்துல விஜயகாந்த் கூடயும் சேர்ந்து நடிச்சிருக்காரு பிரபு. போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குதுன்னு சொல்லி சென்னை மெரினா கடற்கரையில இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலைய தமிழக அரசு அகற்றினாங்க. அது தற்போது சிவாஜி மணி மண்டபத்துல இருக்கு. சிவாஜி புரொடக்ஷன் நிறுவனம் அமர் தீப் ராக்கின் ரெண்டு ஹிந்தி படங்களையும், தமிழ்ல உத்தமபுத்திரன், புதிய பறவை, தங்கப்பதக்கம், தெய்வமகன், வியட்நாம் வீடு, அண்ணன் ஒரு கோயில், திரிசூலம், ரத்த பாசம், வாக்கண்ணாவா, சந்திப்பு, நீதியின் நிழல், ஆனந்த கண்ணீர் போன்ற பல படங்களை தயாரிச்சிருக்காங்க. ஆனந்த், மைடியர் மார்த்தாண்டன், அறுவடை நாள், தாலாட்டு கேக்குதம்மா, ராஜகுமாரன் போன்ற பிரபு படங்களையும், மன்னன் மற்றும் சந்திரமுகின் ரஜினி படத்தையும், கலைஞன் வெற்றி விழான்னு கமல் படத்தையும் தயாரிச்சிருக்காங்க. நம்ம தல அஜித் நடிச்ச அசல் படமும் பிரபு தயாரிச்சதுதான். சமீபத்துல கூட டெல்லி ஹைட்ஸ் அப்படின்ற இந்தி படத்தை சிவாஜி புரொடக்ஷன் சார்பா தயாரிச்சாரு பிரபு. விளம்பர உலகத்துல கல்யாண் ஜுவல்லரியோட விளம்பர தூதுவரா பிரபு இருக்காரு. கடந்த 10 வருஷமா பிரபு தோன்றக்கூடிய 30க்கும் மேற்பட்ட விளம்பர ஜிங்கிள்ஸ் தொலைக்காட்சி சேனல்கள்ல ரொம்பவே பிரபலம். ராஜ ரிஷின்ற சரித்திர படத்திலையும், முப்பெரும் தேவியர், நம்பினோர் கெடுவதில்லைன்ற பக்தி படத்திலையும் நடிச்சிருக்காரு. விசு இயக்கத்துல காவலன் அவன் கோவலன், ஆர் சுந்தரராஜன் இயக்கத்துல தேவேந்திரன் இசையில் காலையும் நீயே மாலையும் நீயே, சந்தான பாரதி இயக்கத்துல நீதியின் நிழல், சின்ன மாப்ல காவலுக்கு கெட்டிக்காரன், வியட்நாம் காலனி போன்ற பல படங்கள்லயும் பிரபு நடிச்சிருக்காரு. சிவாஜியோட மகன் அப்படின்றத தாண்டி பிரபு தனக்குன்னு ரசிகர்களை மட்டுமில்ல பொதுமக்களையும் சம்பாதிச்சிருக்காரு. எல்லா நடிகர்களோட ரசிகர்களும் பிரபுவை விரும்புறது தாங்க அவரோட ஸ்பெஷாலிட்டி. இளைய திலகம் பிரபு என்னைக்குமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மட்டுமல்ல, தமிழக சினிமா ரசிகர்களோட நெஞ்சில இனிக்கிற வெள்ளக்கட்டியும் தான்.